Hi, hello friends. இன்னைக்கு நம்ம இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளான ரெசிபி தான். வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். அரை கப் உளுந்து, கால் கப் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் எள்ளு, வரமிளகா 4-5 எடுத்திருக்கேன், 5-6 பல் பூண்டு தோல் உரிக்காமல் இடித்து வச்சுருக்கேன், பெருங்காயம் கொஞ்சம் கால் டீஸ்பூன், 5 கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் தான் அதுக்கு தேவையான ரெசிபி. இதை வந்து ஒரு கடாயில் லைட்டாக சிம்மில் வச்சு கருகாமல் வறுத்தெடுக்கணும். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போது ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு பாருங்கள் கருக்காமல் இந்த மாதிரி வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதில் பூண்டு, கருவேப்பிலை, எள்ளு, வரமிளகா எல்லாத்தையும் சேர்த்து இந்த பெருங்காயத்தையும் இதில் போட்டுக்கலாம். எல்லாமே சேர்த்து இதையும் கருக்காமல் வறுத்து எடுக்கணும். கருத்துடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது, கலரும் மாறிடும். நீங்கள் இதுக்கு கலர் சேர்க்கணுன்னா காஷ்மீரி சில்லி கூட சேர்த்துக்கலாம், கலர் இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும். சிம்லே வச்சு தான் வறுக்கணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாதி அரைப்பட்டிருக்கு. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது நல்ல மணமாக இருக்குது. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறை குறைந்து தான் அரைக்கணும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். கியூட் நிதிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.